கண்களில் வழிந்த காதலை பயணம் முழுக்க நம் இதயத்தையும் சேர்த்து பயணிக்க வைத்தவர் காட்சிக்கு காட்சி காதல் நிரம்பி வழிந்த மெஹந்தி சர்க்கஸ் படத்தின் இயக்குனர் சரவண ராஜேந்திரன் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். அரசியல் ஆளுமைகளும் திரைப்படத்தினுடைய முன்னோடிகளும் பார்வையாளர்களும் ஊடகவியலாளர்களும் நிரம்பி இருக்கிற இந்த சபைக்கு என் வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல இந்த படத்தை தரணி ராஜேந்திரன் முதல் முதல் எனக்கு காட்டினப்ப படம் முடிச்சுட்டு வந்தோன்னா நான் அவட்ட ஒன்னே ஒன்று சொன்னேன், தரணி இந்த படம் வந்து நிச்சயமா இந்த படத்தை எடுக்கிறதுக்கு ஒரு விதமான மனப்பக்குவம் வேணும், இன்னொன்று அதுக்கான ஒரு தைரியம் வேணும். நிச்சயமா என்ன மாதிரி ஆட்களுக்கு அது கிடையாது. ஏன்னா நாங்கள் படம் எடுக்கும் பொழுதே கதை யோசிக்கும் பொழுதே என்னதான் ஒரு லிட்ரரி சினிமாவுடைய கூறுகள் அப்படின்னு எதை யோசித்தாலும் அதை கடந்து ஒரு வியாபாரத்தன்மை தேட்டரில் ஆடியன்ஸ் இதை எப்படி பார்ப்பான், தயாரிப்பாளர்கிட்ட இந்த கதை சொல்லும்போது அவருக்கு கமர்சியல இது எப்படி போய் சேரும் அப்படின்னு பல யோசனைகள்லாம் யோசிச்சுட்டு தான் ஒரு கதையே நாங்கள் உருவாக்குவோம். என்ன பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான பெரும்பாலுமான இயக்குநர்களுக்கு அதுதான் இது. ஆனால் இப்படி எந்த சமரசமும் இல்லாமல் மிக தைரியமாக இப்படி ஒரு படத்தை எடுக்க முடியும் அப்படின்னு நிரூபிச்சு காட்டினதுக்காக முதல்ல அந்த இயக்குநருக்கு நான் ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்றேன். வீரசந்தானம் ஐயா நான் நெருங்கி பழகியிருக்கேன். அவரு இந்த படத்துல சோகமா இருக்கட்டும், துயரமா இருக்கட்டும், சந்தோஷமா இருக்கட்டும், ஒரு கோபமா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே எவ்வளவு சோகமா இருந்தாலும் அதுக்குள்ளார ஒரு சின்னதான நீ என்ன பண்ணிருவ பாக்குறேன் அப்படிங்கிற ஒரு உடல் மொழி இருக்கும். அந்த உடல் மொழி ஒட்டு மொத்தமா இந்த படம் முழுச வியாபிச்சிருக்கு. அந்த உடல் மொழிங்கிறது அவருடைய ஆன்மாவினுடைய சுத்தம், ஆன்மாவினுடைய நேர்மை, அதுதான் இந்த படத்துல ஒட்டு மொத்தமா வந்திருக்கு. அதுதான் அவருடைய நிஜம், அவருடைய நிஜம் அது. நான் இந்த படத்தை பார்த்து முடிச்ச உடனே எனக்கு தோணுன விஷயம், மத இந்து மதம், கிறிஸ்தவ மதம், இஸ்லாமிய மத அடக்குமுறைகளால் புறக்கணிக்கப்பட்ட துரத்தப்பட்ட எழுத்தாளர்கள் எத்தனை சினிமாக்கள் உலகம் முழுவதும் முடக்கப்பட்டது, துரத்தப்பட்டது. தஸ்லிமான சிறையிலேருந்து சல்மான் ருஷ்டிலேருந்து அதுக்கு ஹிட்லர் காலத்தினுடைய படங்கள்ல இருந்து கம்யூனிசம் வந்த போது அமெரிக்காவில் சார்லி சாப்ளினை துரத்து அவர் வேற ஒரு நாட்டில் குடிபெயர்ந்தது இப்படின்னு ஒட்டுமொத்தமா கலைஞர்கள் ஒட்டுமொத்தமான புறக்கணிப்பும் இந்த மத அடக்குமுறையாலும் அப்படியே ஒடுங்கி இருந்தாங்கல்ல, ஒடுக்கப்பட்டாங்கல்ல, அத்தனையுடைய ஒரு குரலா இந்த படத்தை பாருங்க. ஒன்னே ஒண்ணுதான் நான் இறுதியா சொல்லிக்கிறேன், நேரம் மிக குறைவு. ஒன்னே ஒண்ணுதான், இந்த படத்தினுடைய ட்ரெய்லர்ல கடைசியில மியூட் பண்ணி ஒரு வசனம் வரும் இல்லையா, அந்த வசனம் எதுனா அரசாங்கத்துக்கு நன்றி. பெண்ணியம் பேசும் பேராற்றல் மிகுந்த பேச்சாளர், எழுத்தாளர், மொழிபெயர்ப்பு இவரின் முழு முகவரி. முடங்கி போகாமல் பெண் சமுதாயத்துக்கு வெளிச்ச நூல்களை நாளும் விதையாக்கும் செல்வி கொற்றவை அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். பெண் என்பதால் நான் பெண்களுக்காக மட்டும் எழுதுறதில்ல, சமூகத்துக்காக எழுதுற செல்வி கொற்றவை இல்ல, தோழர் கொற்றவை. வணக்கம். ஆமா, ஞான செருக்கு. இந்த படம் தமிழ் சினிமாவுக்கு ஒரு புதிய வாசலை திறந்து விட்டுருக்கு. இந்த ஞானம் செருக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் வந்து நம்ம கவனத்துல எடுத்துக்க வேண்டிய ஒரு சொல் தான். ஒரு மத ரீதியாக ஞானம் என்பது எதை ஞானம்னு சொல்றதே ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். அதுவும் இன்னைக்கு நடக்கிற ஆட்சியில இது எந்த ஞானத்தை போதிக்க ட்ரை பண்ணதுன்னு நம்மளுக்கு தெரியும். செருக்கு அப்படின்னும் போது ஆளும் வர்க்க கருத்தியலின் படி செருக்குங்கிறது வந்து ரொம்ப
ஒரு திமிர் அப்படின்ற இடத்துல இல்லாம இந்த ஞானச்செருக்கு வந்து ஒரு துணிவையும் தன்னம்பிக்கையையும் கொண்ட அரசியல் ரீதியாக ஒரு கழகக்காரனாக படைப்பின் வழியாக மக்களை மேம்படுத்தக்கூடிய ஒரு கழகக்காரனாக இருக்கிறவங்களுடைய செருக்கு எப்படிப்பட்டது அப்படிங்கிறது இந்த படம் பேசுது. இதுல இவர் பல விதமான தொழில்நுட்பங்களை பயன்படுத்திருக்காரு. அந்த நரேஷன் சொல்ற இடத்துல வந்து அவர் ஒரு பிலிம் மேக்கரை பத்தி பேசுறாரு, பட் அவருடைய படம் எப்படி இருக்குங்கிறதுக்கான எல்லாமே வசனத்திலேயே வந்து பயணிக்கும். வசனங்கள் வந்து ரொம்ப கூர்மையா இருக்கும். நிறைய இடத்துல நம்ம சொல்லக்கூடிய அந்த அரசியல் பகடி அப்படிங்கிறது வந்து ஒரு நகைச்சுவைக்குன்னு தனியாக சில கதாபாத்திரங்கள் எல்லாம் வச்சு படம் எடுக்கிறதெல்லாம் பார்த்திருப்போம். இந்த படம் முழுக்க அந்த வசனங்கள் வந்து நம்மளை சிரிக்க வச்சுட்டே இருக்கும். நம்மளுக்காக ஒருத்தர் அங்க பேசுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கும்ல. இந்த மாதிரி படைப்பாளிகள் அல்லது கலைஞர்கள் எழுத்தாளர்கள் எல்லாருமே சந்திக்கக்கூடிய ஒரு சவால்களை எப்படி ஒருத்தர் வந்து எந்தவித சமரசமும் இல்லாம எதிர்கொள்றாங்க அப்படிங்கிறத இந்த படத்துல பார்க்க முடியும். வீரசந்தானம் ஐயா அவர்களோட வந்து எனக்கு வந்து நெருங்கி பழகிற வாய்ப்பு கிடைக்கலன்னா கூட அவர் கலந்து கொண்ட போராட்டங்கள்ல என்னுடைய மகளும் கலந்து கொண்டு ஓவியம்லாம் வரைஞ்ச ஒரு பின்னணி கதை இருக்கு. நான் அதை இப்ப ரொம்ப நெகிழ்ச்சியோட நினைச்சு பாக்குறேன். அவரை தவிர இந்த திரைப்படத்துல வேற யாருமே இவ்வளவு சிறப்பாக வந்து செய்திருக்க முடியாது. அவர் எப்படி தேர்ந்தெடுத்தாருன்னு தெரியல. உண்மையிலேயே சில இப்ப எனக்கு அவரை பார்க்கும்போது பொறாமையா இருக்கு. தரணியை பார்க்கும்போது எப்படி ஐயாவோட பயணிச்சு இப்படி ஒரு படத்தை இவர் எடுக்கணும்னு நினைச்சாருன்னு. இந்த படத்தை தயாரிக்கிறதுக்கு முன் வந்த தயாரிப்பாளர்களும் இதை விநியோகிக்க முன் வந்த விநியோகஸ்தருக்கும் தோழர் கடன் பட தயாரா இருக்கேன்னு சொன்னாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதை கேட்கும் போது. சோ இப்படி ஆனா எனக்கு என்னன்னா உங்களுக்கு தடுக்கிறதுக்கு 1000 வழி இருக்குன்னா எங்களுக்கு எடுக்கிறதுக்கு 1000 வழி இருக்குன்னு சொன்னாரு தரணிராஜன். உங்களுக்கு ஒரு 10 பேர் இருக்காங்க, எங்களுக்கும் 10 பேர் இருக்காரு. இந்த தன்னம்பிக்கையை இன்னைக்கு இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள் படைப்பாளிகள் அரசியல்வாதிகள் எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதை இந்த படத்தின் மூலமாக எல்லாருக்கும் அவர் கொடுத்திருக்கிறார். வாழ்த்துக்கள். நாம இந்த படம் தியேட்டருக்கு வரும்போது நாம எல்லாமே இதை கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கு நீங்க எல்லாம் ஆதரவு தெரிவிக்கணும். நன்றி. வாழ்மை படத்தின் மூலம் உண்மை பேசியவர், அடுத்து காக்கி படம் மூலம் தமிழ் சினிமாவில் போலீஸ் புரட்சி பேச உள்ள இயக்குனர் செந்தில்குமார் அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இந்த படத்துல செல்லூராம் மட்டும் தான் பழக்கம். ஒரு நாள் வந்து படம் பார்க்கணும்னு சொல்லி ரொம்ப நாள் 2-3 தடவை வந்து ஆஃபீஸ்ல வந்து சொல்லிட்டு இருந்தாரு. அப்ப ஒரே ஒரு நாள் தான் சொன்னாரு, இது வந்து டைரக்டர் பத்தி படம் சார், அதனால நீங்க கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னதுனால நான் போய் பார்த்தேன். படம் பார்த்தோன்னே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனேன். அவர்கிட்ட ஒரு 1 hour டைரக்டர் அவங்கள்ட்ட பேசிட்டு இருந்தேன். குருதத்து டைரக்டர், ஆபரகான் டைரக்டர், அக்ரஹாட்டு கழுதின்னு ஒரு படம் வந்து நான் பார்க்கவே முடியல. அந்த படம் வந்து எவ்வளவுலாம் புரட்சி பண்ணுச்சு, கடைசி வரைக்கும் அந்த படம் ரிலீஸ் ஆகவே இல்லை, அரசாங்கம் அந்த படத்தை வெளியிடல. அந்த டைரக்டர் வந்து இந்த படம் எனக்கு வந்து ஞாபகப்படுத்துச்சு. அந்த டைரக்டர் வந்து எவ்வளவு அந்த படத்தை எடுக்கிறதுக்கு தரணி வந்து கஷ்டப்பட்டாரோ அதே கஷ்ட செல்வராகவும் இந்த படத்தை கொண்டு வரதுக்கு வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. நீங்கெல்லாம் அதை கொஞ்சம் தூக்கி விடணும். எங்களாம் முடிஞ்ச சப்போர்ட்டெல்லாம் நாங்கள் வரது பேசிருக்கிறோம். அரசியல் தலைவர்கள்லாம் வந்து இந்த படத்தை இப்படி கொண்டாடுறது வந்து உண்மையிலே ஆச்சரியமா இருக்குது. இப்படி ஒரு படத்தை எல்லாரும் வந்து சினிமா வந்து அரசியலாக மாறாதான் மக்களுக்கான இதாக இருக்கும். விழுமிழந்த மக்களை பத்தியும் படைப்பாளிகளை பத்தி இந்த படம் பேசுது. பொதுவாக வந்து ஏஜ் ஆனால் தமிழ் சினிமாவிலையோ இந்தி சினிமாவிலையோ வந்து நாலேஜ் கம்மியாயிடுது டைரக்டருங்களுக்கு. பட் மற்ற நாட்டு டைரக்டருங்களாம் நாலேஜ் ஏஜ் ஆகிறதான் அறிவு வந்து அவங்களுக்கு பெருசாகுது. அது எனக்கு தெரியல. இந்தியாவில் இருக்கிற டைரக்டருங்க வந்து அடுத்தடுத்து வளர வளர கம்மியாகிடுறாங்க. ஸோ இது மாற்றி அந்த படத்தில் வந்து அந்த டைரக்டர் அதுக்காக போராடுவார். வெற்றிங்கிறது வந்து அதை நம்ம வந்து முடிவு பண்ணுற விஷயம் இல்லை. எடுக்கிறதா நம்மளோட விஷயம், அதே மாதிரி தான் வாழ்றதா நம்மளோட விஷயம், படத்தை எடுக்கிறதா நம்மளோட விஷயம். அது என்ன முடிவு எடுக்கிறது மக்கள் கையில் விட்டுருந்தோம் அப்படிங்கிறத ரொம்ப அழகா பேசுவார். கடைசி வரைக்கும் அவர் உள்ளுக்குள்ள ஒரு போராடுவார். அந்த சந்தான ஐயா வந்து நடிச்சது வந்து அவ்வளோ அழகா உடல் மொழி வந்து பெரிய பெரிய டைரக்டருங்க தான் அந்த உடல் மொழியெல்லாம் வாங்கி நான் படம் பார்த்துருக்கேன். முதல் படத்திலேயே இந்த டைரக்டர் அந்த உடல் மொழி அப்படி வாங்கினது வந்து நான் வெளியிட்டேன். அவருக்கு வந்து என்னோட பெரிய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். ரெண்டாவது வந்து சினிமாங்கிறது வந்து எப்பயுமே எல்லாரும் வச்சுக்கணும். அது வந்து ஒரு பவரை வந்து நீங்க கம்மியா யூஸ் பண்ணாதீங்க. ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சா ஒரு இடத்துல மக்களுக்காக அதை நீங்க பயன்படுத்துறது தான் அதோட மீடியாவோட உண்மையான பவர். அது எந்த விஷயம் இருந்தாலும் சரிங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க. அது அவ்வளவு பெரிய விஷயம். அது வந்து ஒருத்தர் வாழ்ந்தாருன்னா அவருக்கான இப்ப பொதுவா இன்னொரு விஷயம் சொல்லிடுங்க. சிலுக்கில் இருந்து சாவித்திரி அம்மாவில் வரைக்கும் யாரெல்லாம் சரியா வாழ்ந்தாங்களோ அவங்க படம் அவங்க வாழ்க்கை தான் படமாகுது. ஒண்ணு, நீங்க நல்லா போராடினீங்கன்னா அது வந்து படமாகும், நல்ல வாழ்க்கையில நல்லவங்க போய் உட்காந்துருவாங்க. இது வந்து வாழ்க்கையில் நடந்துட்டே இருக்குது. உங்க வாழ்க்கையே நீங்க அர்த்தமாக்கிட்டீங்கன்னா அது பதிவாயிடும் அப்படிங்கிறது நான் சொல்லிட்டு செல்வராமுக்கு வந்து என்னோட பாராட்டு செய்யணும். தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணணும். அவர் படம் மட்டும் பின்னாடி நான் நன்றி தெரிவிச்சுக்கோங்க. அடுத்து நாம் அழைக்க போகிறோம் பிக் பாஸ் போராளி மதுமிதா அவர்களை.
மேடையில் அமர்ந்திருக்கும் அத்துணை பெரியவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த மனம் தாழ்ந்த வணக்கம். காற்று ஊடுருவ முடியாத இடத்துல கூட ஊடகங்கள் ஊடுருவோன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி யார் கண்ணிலேருந்து எது வேணா தப்பிக்கலாம், உங்க கண்ணிலேருந்து எதுவுமே தப்பிக்க முடியாது. ஞானச்சேருக்கு, படத்தோட முன்னோட்டத்திற்கு என்னை அழைத்ததற்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப அருமையா இருந்தது. நம்ம சந்தானம் ஐயா அவர்களை பார்க்கிற பாக்கியம் கூட எனக்கு கிடைக்கல நேர்ல அப்படின்னும் போது மிகுந்த மன வருத்தத்துக்கு ஆளாகிறேன். இந்த மாதிரி ஸ்மால் பட்ஜெட் படங்கள் ஒவ்வொரு வருடமும் பல நூறு கணக்கில் வெளிவருது. ஆனா ஹை பட்ஜெட் படங்களை தவிர்த்து நிறைய படங்கள் மிகுந்த தரம் வாய்ந்த படங்களாகவும் இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா நெடுநல்வாடை, ஒத்த செருப்பு, அதுக்கப்புறம் சில்லுக்கருப்பட்டி, அதுக்கப்புறம் கேடி கருப்புத்துறை, இந்த மாதிரி நிறைய படங்கள் மிக தரமான படங்களா இருக்கு. ஆனா தரத்துல நம்பர் ஒன்னா இருக்கிற படங்களுக்கு தேவையான திரைப்படங்களும் கிடைக்கிறது கிடையாது. அதுக்கப்புறம் இது வந்து நல்ல ஒரு ஹை பட்ஜெட் அளவுல அடுத்த படத்துல எடுக்கிற அளவுக்கு தயாரிப்பாளர்கள் லாபம் அடையறதும் கிடையாது. இதுக்கு காரணம் கட்டாயமா நாம கவனிக்க வேண்டிய விஷயம், தமிழக அரசும் திரைப்பட நிர்வாகிகள் சங்கமும் தயாரிப்பாளர் சங்கமும் இந்தியா இருக்கட்டும் இல்லைன்னா தெலுங்கா இருக்கட்டும், அதுல லோ பட்ஜெட் ஹை பட்ஜெட் வேரியேஷனே கிடையாது. கதைக்களம் தரமானதா இருந்தா அது கம்பல்சரி சூப்பர் டூப்பர் ஹிட் தான். ஆனா இந்த தரமான படங்களை எத்தனை பேருக்கு கொண்டு செல்றோம்? மக்களுக்கு போதிய திரையரங்குகள் கிடைக்காததால நிறைய பேர் இதை பார்க்க முடியறதில்லை. சோ இந்த பிரஸ் மீட்ல, இந்த ஒரு முன்னோட்டத்துல அமர்ந்திருக்கிற அத்தனை மீடியா நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவான வேண்டுகோள் என்னன்னா, இந்த மாதிரியான குறைந்த பட்ஜெட் படங்கள், தரமான படங்கள் மிகப்பெரிய அளவுல வெற்றி அடைந்து இந்த தயாரிப்பாளர் இப்ப சொன்னார் இல்லையா கடன் இருக்குன்னு, இவர் அடுத்த பிரஸ் மீட்ல சொல்லணும், நான் நிறைய படங்களை இயக்க போகிறேன், அந்த அளவுக்கு நிறைய படங்களை தயாரிக்க போகிறேன், அந்த அளவுக்கு எனக்கு லாபம் கிடைச்சது இந்த ஞான சிறுக்கு மூலமா அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த படம் வியாபார ரீதியாக மிகப்பெரிய லாபத்தை அடைய வேண்டும். நிறைய திரையரங்குகள் கிடைக்க வேண்டும்னு கேட்டுக்கிறேன். எனக்கு வாய்ப்பு தந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஆக்ஷன் உச்சத்தில் நம்மை அழைத்து சென்ற ரேணிகுண்டா பட இயக்குனர் கருப்பன் தந்த பொறுப்பான இயக்குனர் பன்னீர்செல்வம் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த காலை பொழுது ரொம்ப ரொம்ப அருமையா அமைஞ்சது. நல்ல முன்னோட்டம் வந்திருக்கிற விருந்தினர்கள் படத்துடைய முன்னோட்டம் எல்லாம் பார்க்கும்போது இது வேற படம் தெரியுது, வேற லெவல் படமாகவும் இருக்கும்னு நம்புறேன். நான் என்ன படம் பார்க்கல, ஆனால் அந்த முன்னோட்டம் எல்லாமே ஒரு புது சிந்தனை, இப்போ ஒரு புது முயற்சி, அது கண்ணில் தெரியுது. கண்டிப்பா அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையிறதுக்கு ஊடக நண்பர்கள் நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. வாழ்த்துக்கள், நன்றி. நல்ல படங்களில் மட்டுமே நான் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படும் நடிகை, பணத்துக்காக அன்றி படத்துக்காக மட்டுமே கதை வேட்டையாடும் இவர் கதாநாயகி, இல்லை இல்லை கதை நாயகி எங்கள் வசந்தரா அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த மூவி இன்னும் பார்க்கறதுக்கு எனக்கு லக் இல்லை, ட்ரெய்லர் மட்டும்தான் பார்த்துருக்கேன். பட் ட்ரெய்லரை பார்த்ததுல தெரியுது இந்த மூவி ரொம்ப எஃபர்ட் எடுத்து ரொம்ப டேலண்டோட பண்ண படம்னு. டைரக்டர்ஸரை பத்தி ஒரு ஆர்டிக்கல் படிச்சேன்னா, வென் தே இன்வைட்டட் மீ டு திஸ் இவெண்ட், அண்ட் அதுல வந்து அவர் இந்த படத்தை எடுக்கிறதுக்கு எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணினார்னு படிக்கும் போது அதை படிக்கிறதுலயும் எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு. ஸோ எப்படி எடுத்தாருன்னு எனக்கு வந்து இமேஜின் கூட பண்ண முடியலனால. ஒரு ஒரு இடத்துலையும், எந்த லோ பட்ஜெட் படத்தை படமா இருந்தாலும் ஒரு ஒரு இடத்துலயும் ஒரு ஒரு ஸ்டெப்லயும் ஏதாவது ஒரு ஹேர்டில், ஸ்பீட் பிரேக்கர் ஏதாவது வந்துட்டே இருக்கும். பட் அது எல்லாத்தையும் மீறி ஒரு டீமோட நம்பிக்கை, ஒரு ஆக்டரோட பிலீஃபு, ஒரு ஆக்டரோட டேலண்ட்டு, அந்த எல்லாத்தையும் சேர்த்து இந்த படமை ஃபினிஷ் பண்ணி கொண்டு வரதே ஒரு பெரிய ஸ்ட்ரகிள். அண்ட் ஐ ஹாவ் டு சே ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம் ஃபார் டூயிங் தட். இந்த மாதிரி ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிம்ஸ் வந்து மதுமிதா மேம் சொன்ன மாதிரி பியூட்டிஃபுல்லான சப்ஜெக்டோட டேலண்டோட இந்த கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் இல்லாமல் ஒரு ஸ்லாப்ஸ்டிக் காமெடி, காமெடிங்கிறதுக்காக காமெடி பண்ணாம எடுக்கிறது வந்து ரொம்ப தைரியத்தோட இருக்கணும். அண்ட் அதை ரிலீஸ் பண்றது வந்து அதை விட கட்ஸ் தேவை. ஸோ அகேன் அ வெரி பிக் அப்ளாஸ் டு தி ஃபார்ச்சூன் ஃப்ரேம்ஸ் பீப்புள் ஃபார்
இந்த மாதிரி ஒரு படத்தை நம்பிக்கையோட ரிலீஸ் பண்ணதுக்காக ஒரு வெரி பிக் அப்ளாஸ். நம்ம வந்து இந்த மாதிரி ஃபிலிம்ஸ் வந்து அவார்ட் கிடைச்ச படம்னு பெருமைப்படுமே வழி அதை வந்து கமர்ஷியலா நம்ம சக்சஸ் ஆகுறது கிடையாது. மீடியா வந்து இஸ் வெரி சப்போர்ட்டிவ், அதுக்கு எல்லாரும் எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். இந்த மாதிரி பட்ஜெட் படத்தை வந்து சப்போர்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பட் அந்த சப்போர்ட்டை வந்து ஆடியன்ஸ்க்கு புரிய வச்சு அந்த கொஞ்சம் நாள் ஓடினா கூட அது வந்து இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த வண்டர்ஃபுல் சப்போர்ட் ஆஃப் த மீடியா. ஸோ இந்த படத்தையும் அதே மாதிரி சப்போர்ட் பண்ணி நம்ம ஃபியூச்சரில் வந்து ஃபிலிம் ஃபேரில் வந்து ஃபிலிம் அவார்ட் கிடச்சிது, இந்த ஃபாரின் ஃபிலிம் அவார்ட் கிடச்சிதுன்னு மட்டும் சொல்லாமல் இந்த படம் ஃபிலிம் அவார்ட் கிடச்சதுப்பா ஆனால் நம்ம ஊர்லேயும் வந்து ஒரு 100 நாள் ஓடித்துப்பான்னு வந்து சொல்கிற மாதிரி ஆகிறதுக்கு தட் இஸ் மை ப்ரேயர். அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் இன்வைட்டிங் மீ. இந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்டோட லைஃப்பை பற்றி ஒரு படம், அவர் இல்லை அவர் இருந்திருந்தாக்கு இந்த படம் வந்து இன்னும் கொஞ்சம் ரீச் ஆயிருக்கும். பட் இட்ஸ் லைக் அ லெகசி ஃபார் இஸ் மெமரி மாதிரி இந்த படத்தை வந்து நம்ம வில் ஜஸ்ட் மேக் இட் அ பிக் ஹிட். உதவி இயக்குநராக இவர் திரைத்துறைக்கு அறிமுகம். டிஸ்கவரி புக் பேலஸ் உரிமையாளர். மக்களிடையே புத்தகங்களை வாசிக்க வைப்பதற்காக 100 கோடி வணக்கங்களோடு வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம் வேடியப்பன் அவர்களை. அனைவருக்கும் வணக்கம். 40 சர்வதேச அங்கீகாரங்கள், சர்வதேச அளவில் 7 விருதுகள், இவ்வளவு பெரிய அங்கீகாரங்களை காட்டிலும் இதை தமிழ்நாட்டுக்குள்ள தமிழ் மக்களுக்கு இந்த படத்தை கொண்டு சேர்க்க போகிற நம்ம ஃபார்ச்சூன் ஃப்ரேம்ஸ்க்கு வந்து என்னுடைய முதல் வணக்கம், வாழ்த்துக்கள். ஏன்னா உண்மையாகவே வந்து இவ்வளவு தாமதங்கள் அல்லது இவ்வளவு மெனக்கெடல்கள் இவ்வளவு குறவும் வந்து ஒரு பெரிய ஒரு முயற்சியை அல்லது வந்து ஒரு பெரிய வந்து ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கி இவ்வளோ பெரிய ஆட்களை கூட்டி இவ்வளோ பெரிய மீடியாக்களுக்கு அதுக்கும் வந்து ஒரு பெரிய வேலை பண்ணியிருக்காங்கன்னா அது அவங்களுடைய அமைச்சு தான். அந்த வகையில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இயக்குனர் தரணி வந்து என்னுடைய சகோதரராகவும் இருக்கிறதுனால அவருக்கு பின்னால் இருந்து இந்த படங்களை வந்து படத்தை வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கான சின்ன சின்ன வேலைகளில் வந்து நாங்கள் வந்து ஒரு சின்னதாக ஈடுபட்டிருக்கோம். அந்த அளவில் தான் அந்த மரியாதை தான் வந்து என்னை கூட்டு இங்கே நிறுத்திருக்காரு. அந்த வகையில் அவருக்கு என்னுடைய நன்றி சொல்லி வந்திருக்க அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் மீடியாக்களுக்கு குறிப்பாக வந்து என்னுடைய வாழ்த்துக்களை நன்றி தெரிவிச்சிடும். நன்றி. விளையாட்டு சினிமா இரண்டிலும் பயணிப்பவர். விளையாட்டை சினிமா போல் பார்க்க மாட்டார், சினிமாவை விளையாட்டாய் எடுக்க மாட்டார். இரண்டிலும் இரண்டு துறையிலும் சிறப்பாக பயணிக்கும் கோமல் சர்மா அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இந்த விழாவுக்கு என்னை அழைத்து ஜான் சருக்கு நன்றி தெரிவிச்சிருக்கிறேன். ஊரை sorry, I just got a little emotional. No, I can't read Tamil. I just got a little emotional. In the trailer, பார்க்கும்போது like V.S. அந்தானம் சார் ஒரு ரோல் பிளே பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. இந்த மாதிரி லைக் நம்ம நிறைய இன்ஸ்பிரேஷன் அவுட் சைட் வந்து பார்க்குறோம், ஆனால் நான் லைவாக பார்த்து ஒரு கலைஞர், ஒரு இயக்குனர், ஒரு தயாரிப்பாளர் மணிவண்ணன் சார், ஐயா மணிவண்ணன் சார் அவர்கள், எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது அவங்களோட கடைசி படம் அமைதி படையில் ஒரு பாட்டாக இருக்கிறதுக்கு, அவங்கள லைவாக பார்க்குறதுக்கு. கடைசி வரைக்கும் அவங்க லைக் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், கடைசியில் அவங்களோட உடம்பு முடியாமல் இது ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு ஒரு நாளைக்கு நாங்கள் எல்லாருமே அவங்கள பார்க்க போனோம் ஹாஸ்பிட்டலில். அந்த ஹாஸ்பிட்டலில் அவங்க ரெஸ்ட் எடுக்காமல் அங்கே உட்காந்து அவங்க எடிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஐயா ஏன்னா உங்கள் மாதிரி கலைஞர் இப்படி வந்ததே இல்லை, அவங்கள பார்த்து லேர்ன் பண்ணிட்டு வந்திருக்கோம் ஆட்டை. ஸோ சடன்லி இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ஐ ஜஸ்ட் காட் வெரி இமோஷ்னல். ரொம்ப பெருமையாக இருக்குது இன்னும் உங்களை பார்த்து, உங்களை லைவாக பார்த்து நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ண முடிஞ்சது. இது ஏன்னா ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை மறப்பான், தான் கண்ணீரை மூடிக்கொண்டு இன்பம் கொடுப்பான். ஸோ இப்படிதான் அவங்க வாழ்க்கை அவங்க வாழ்னாங்க. பெருமையா இருக்கு. வீரசந்தானம் சார் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் ஆல்ரெடி ஷேர் பண்ணிட்டாங்க, ஆனா இந்த படம் மூலியமா வீரசந்தானம் சார் எப்பவுமே நம்ம ஹார்ட்டுக்குள்ள வாழ்ந்துட்டு இருப்பாங்க.
நான் இயக்குனர் தரணி அவர்களுக்கு வாழ்த்துறேன். இந்த படம் பெரிய யூனோ ஹிட் ஆகணும். எல்லா திரைப்படமும் ஒரு 100 டேஸ் 200 டேஸ் ஷுட் கோ ஆன். ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு.